Get out of the way!
இலையை போட்டு எடுத்து வச்சனா இந்த பணம் அந்த பிச்சி பிச்சி போட்டல ரெண்டு கொட்டை இருக்கு மூணு மூணு கொட்டை இருக்கு இருக்கு ஒரு ஒரு கொட்டையா வச்சிருது ஆமாமா அது போட்ட மாதிரியே தெரியும் சௌபா ஆமா வரம் புறா அதை எடுத்து அந்த கேக்க திறந்து விட்டா பசியோட கொடுப்பீங்க என்ன திமு திமுனு உள்ள போறோம் ஆமா எல்லா திமு திமுனு உள்ள வந்துருவா போய் அப்படியே ஆளு கொண்டு எடுத்து கச்சி அப்படியே கச்சானா வச்சிக்க பூரா பல்லில மாட்டிக்க அவனு என்ன அவனு நாரி எடுக்கதா நான் சரியா இருக்கும் யார் எடுப்பானே ஜோரி கேட்பானா ஒரு பையனும் ஜோரி கேட்க மாட்டான் நம்ம கிட்ட ஆமா என்ன தம்பி அப்படிடா காலையில உப்பு மாவு காட்டான் அது சொல்லிட்டேன்னா சொல்லிட்ட எப்படி ரெண்டு மூட்டை உப்புக்கு சொல்லிட்ட उपलब्ध நீங்க என்ன பண்றீங்க அதானே அப்படி கேப்பேன் ஏய் நீங்க கேட்டீங்களா உப்பு மாவு தானே உப்பு மாவு தானே கேட்டீங்க உப்பு மாவு இது நுணுக்குனா உப்பு மாவு நல்ல பரவாயில்லை சரியா சாப்பிடுறா ஆமா என்ன ஏய் பாயாசம் பண்றவா பாயாசமா அது சொல்லிட்டேனோ சொல்ல சொல்ல ஒரு மூட்டை முளகா ஒரு மூட்டை முளகா அரைச்சு எடுத்து வந்து வச்சிருக்கேன் அது என்ன பண்ணுச்சு அது என்ன பண்றேன் கேக்குறா காஞ்சி கிளாஸ்ல ஊத்துமா ஒரு ரெண்டாவது குட்டி ஆமா சைராட கரைச்சி ஏய் ஒரு ஒரு கரண்டி அப்படியே ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துமா அள்ளி வாயில வச்சா ஆ இது என்னன்னு கேப்பான் இத கலர் பாயாசம் முளக பாயாசம் ஆ அள்ளி தொட்டு வாயில வச்சா வச்சா எல்லா ஊ ஆ ஊன அப்படியே இருப்பாங்க கட்டி குட்டியா போட்டுறப்பிடுவா கண்டிப்பா அப்படியே ஒரு பய தோறி ஆக மாட்டான் பரவாயில்லை கல்யாணம் தீர்க்கும் நல்ல பச்சரப்பா பரவாயில்லை ஆமா என்ன என்ன வேணும் ஓ ஏய் ஏய் சொல்லி என்ன ரோட சொல்லி எப்படி அதாவது கல்யாணம் முடிஞ்சு பத்தாம் நாள் வைக்கிறேன் நீங்க பாய் ரேடியோ அதான் கல்யாணம் கழிச்சு பத்துனா சரி வந்து என்ன பண்ணுது அட ரேடியோ கட்ட சொல்லிக்கிறேன்னா எங்கடா பாடி கட்ட விட்டுருந்தீங்க பாடி கட்ட விட்டுருவேன் அட போட பிரபாய் ஏய் கல்யாண வேலை பொருத்தமா பாக்கணும் சமையல்காரன் என்ன நாராயணன் கோவிந்தா ஏடா 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 கட்டிக்கறா ரேடியோ கரெக்ட் கட்டிக்கறா ஓ சரி பரவாயில்லடா கல்யாணமா பாட்ட முடிச்சல் ஆ ஏ போச்சு இவனே வந்து புடிப்புல போய் தாரியோ ஒரு மாவுதுல மண்ணாரியோ நீங்க குட்டிகவரா போவோ ஏய் ரேடியோ கரோ டேய் நீ காஞ்சி வாங்கி வா டேய் நீ காஞ்சி வாங்கிட்டா உன் பொண்ண ஜானு குட்டி நெஞ்சுகறா நல்ல பாட்ட போறானே நல்ல பாட்ட போறானே எதென்னோ பேசுறோ அட புத்தி இல்லன்னு நினைக்கிறேன் என் கணனுக்கு இல்ல இவன் வீட்டு காச்ச கொண்டு போய் கூட்டிட்டு அவன் கூட சேடாவ குடிக்க மாட்டது என்ன நாராயணா என்ன என்ன ஏதோ எவனோ வாபாத போறேனா ரேடியோ கரெக்ட் வாபாத போறான் ஓ நாராயணா ஆமா என்ன சொல்லு ஆமா சரி வாபாத போடா சொல்லு சொல்லு நாராயணா டேய் டேய் ரேடியோ கரெக்ட் டேய் நல்ல பாட்டா போறோம் ஏறி நில்லு டேய் अरे वो पंडाल चाले आ रखो आयो 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 क्या था ना हम ऊर चाले आ रखे ना हम पंडाल चाले आ रखे चल रहा है नहीं रेडी आप दिखने पर कमेंट ये ना इरिया ना रेडी आवाज़ सुन गाड़ पकड़ दिल चल रहा है चाई ये रेडी करा मस्ती सुन गाड़ पकड़ दिल पड़ा अरे पावी के ला संडा लगे ला நீங்க இருப்பீங்களா போயிடுவீங்களா சன்னால பாவீங்களா என்ன 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 எனக்கு தூக்க வருது மேல உம்ப நக்கி உம்பற காய் உம்புன்னு சொல்றா பேமணி மேல தூக்க என்ன நக்கி தூக்குறா என்னடா ஒரு தள்ளி போறா கூட ஏய் வியாபாரி பையன் ஏடா நம்ம கூடாதம்ம எத்தனை நாள் வரணும் கல்யாண கைசி சரி எவ்வளவு கூட்டாலும் அவனு கூரிப்பு வகா பக்கத்து உள்ளார தான் இருக்கங்க கலம தாம போடுது பாப்போம் கதை போட்டு போய் பாப்போம் ஏய் ஏடா கரா ஏய் நான் சொல்ற மாதிரி பாட்டு போடுறேன் கோபி சிரிக்கு கொஞ்சம் ரமணான் போடுறான் என்ன பூரிப்பு பணம் காசு வச்சிருக்கானுல்ல இன்னைக்குதான் வந்து 21 லட்சம் ஒட்டகத்துல கொண்டு பணம் கொட்டாங்கல்ல அண்ணா நாராயணா 21 லட்சம் ஒட்டகத்துல பணம் கொண்டு கொட்டிட்டான் இந்த பொண்ணை கொண்டு வந்து கொட்டி விட்டாரு அண்ணா சோகத்துல இருக்கிறீங்களா அண்ணா இது யாரு இது உங்க பத்தங்கிற ஆளு யாருன்னு தெரியல இரு பாப்போம் கட்டப்பட ராமகாரா படியாடி சோத்துக்காரன் பருத்தே போடுகிறான் ஆமா யாரு தெரியுமா யாரு
ये बना चिन्ह नहीं करने सात गैर बार सात के जी देगा सात नहीं ना सात का जी नहीं सात गैर बार तो पैर वर के ये गाने को तो आर में किरवाले ये लार मुंह पे राने हम तो वो राता में किरार ये लार कल्लम कावड़े सूट बाद इल्ला आना पुण्य मा है ना ये कल्ला आर में चारे कावड़े वो तो तोगरार पच्चे ये गाने नहीं रुक पाओ आप रुक क्या कता युवा कंसोल पर है ना அண்ணா ஏய் 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 புள்ள மரத்து மூணு மாசம் தாண்டி அவ தாலி பாறியா பாத்தியா அண்ணா அவன் பொண்டாடி நாம தான் தூங்குறான் பழகுது ஏன்னா ஆடு மேய்க்கிறான் முதல்ல ஆடு மேய்த்து ராவன என்ன பண்ண போறான் ஏன்னா அவன் தங்கச்சினா சுபத்திரனா ஏன்னா ஏய் நீ கருவாட்டு கோயம்னா வை கருவாமனா வை பாடியா சேசுடா நாராயணா இல்ல கவிச்ச வரைக்கும் இத வரையும் நான் இருந்த வரையும் இந்த மைகந்தத்துல நான் சாடத கடியாத படம் வரல ஆமா இப்ப தெரியாத போய் தான் தேலாம் எல்லாம் கடை வச்சிரறோம்ல ஆமா வாய் புரிஞ்சு சாடுறோமா ஏனா ஏரோ ஏ ஏ ஊரிய அகமத்துக்கு ஆதியார் காத்து குடுறல ஊரிய நாளா ஏனா ஏனோ ஐயோ தகஞ்சா ஏ தகஞ்சா ஏ தகஞ்சா ஏ தகஞ்சா எப்ப மாடா நீ போயமா எனக்கா சொல்லிட்டியா நான் போனியா நீ சொல்றது நான் என்ன பாண்டமாராஜா கிரமணவாசம் போயிருக்கிறாங்களே ஆனகுட்டி பட்டத்துல கூத்தடியில குத்தி வரகுடி நொய்ய கொண்டு வந்து கஞ்சி காத்தி என் பிள்ளைய நானு கஞ்சி சாத்துனேன் அன்னைக்கெல்லாம் வந்து பாக்காத அண்ணன் கோடி எடுத்து எந்த விதத்துல சுந்தரி குடுக்கிற சொன்னோம் துரியாதன மகன் லட்சுமி பாலனுக்கு சுந்தரி குடுக்கிற சொன்ன உடனே குடுக்கிற சொன்னது உடனே எங்க வீட்டுல இருந்த ஒரு குட்டி ஆடு ஒரு குட்டி போடுற ஆடு பூரா ரெண்டு குட்டியா போடுது ஒரு ஒரு குட்டி போடுற ஆடுல ரெண்டு குட்டி போடுது ரெண்டு குட்டியா போடுது அடி மாதிரியா தான் அந்த ஊர்ல தான் இருக்கிற ஆமாயமா ரெண்டு குட்டி போடுறதுல மூணு குட்டியா போடுது ஒரு குட்டி போட்டாட்டி ரெண்டு குட்டி போட்டாடலாம் மூணு குட்டி போடும் மூணு குட்டி போட்டாடலாம் நாலு குட்டி அஞ்சு குட்டியா போடும் பெரிய இதை விட பணக்காரன போடுங்க தெரியாது அதாவது புந்திரி துரியாமவனுக்கு குடுக்கறது என்னமா ஆமாண்டா ரெண்டு குட்டி போட்டு பாடு ஏதோ அந்த மகராசன் வந்து கேள வச்சான் பரிய போட்டதுல இருந்து ஒத்த குட்டி ஆடு போற ரெட்டை குட்டி போடுது ரெட்டை குட்டி ஆடுலாம் மூணு குட்டி போடுது தெரியுதா இப்ப உன் பொட்டாச்சி என் பொட்டாச்சி அந்த பொட்டாச்சி மூணு பேர் பொட்டாச்சி கொண்டு போய் துரியான கூட்டி வச்சா நம்ம ஆடுல ஒரு குட்டி போறதுல ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போறதுல மூணு குட்டியா போடுவேன்னா நம்ம பண்ண கூட துரியாகுமான கூட்டி வச்சுட்டு நம்ம என்ன மயிரை புடிங்க போத்தா உரை யார சொல்லுது நீ கொண்டு போய் கூட்டி வை
உனக்கு இந்த நல்ல இடத்தெல்லாம் தெரியாது. ஆமா உனக்கு இந்த தந்திரம் சொல்லி யாரு உனக்கு தெரியாது என்ன நம்ம கூட்டி வச்சுமே சுபத்ரா தாய் அந்த கைது வந்துக்குது Oh,
தெரியுமா
வீட்டுக்காரர் எங்க இருக்கான் தெரியுமா? அண்ணா நாராயணா என்ன